ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சைடிஸ் பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா பண்ண போகிறோம். வெஜ் குருமா, நம்ம வெஜ் ஹோட்டலுக்கெல்லாம் போனோன்னா பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா சாப்பிடுவோம். அது பார்க்குறதுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரியான குருமா நம்ம வீட்லேயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் குருமா பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப அருமையான ருசியாகவும் இருக்கும். இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குருமா தான். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குருமா பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து அது பொரிஞ்சதுமே 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக அந்த பச்சை மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து 1 தக்காளி, அளவுக்கு அதிகமாக தக்காளி வேணால் 1 தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1 கேரட்டை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 5 போல் பீன்ஸ், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே போல் சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று, அதையும் அதே சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பச்சை பட்டாணி, நம்ம காயிலிருந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதே தான் சேர்க்குறேன். நம்ம ஊற வைக்கிற பட்டாணினா நீங்கள் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால உடனே சேர்த்துக்கலாம். இது வந்து 100 கிராம். அடுத்து இந்த காயெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். அந்த தக்காளி கூட சேர்ந்து இந்த காய்களும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமும் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த காயெல்லாம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 6-7 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கும், 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் இப்போ அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அது நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியோடு சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் அது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ அந்த மசால் வாடையெல்லாம் போய் அந்த எண்ணெயோட சேர்ந்து வதங்கட்டும். அதனால் 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் வதக்கவெல்லாம் தேவையில்லை. அடுத்து நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம குக்கரில் பண்ணுறோம் இல்லையா, தண்ணியெல்லாம் அதிகம் வத்தாது. அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கணும். குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கிரேவி போல் கலந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் குருமா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குருமா ரெடி ஆகிருக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. நம்ம வெஜ் ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா பார்த்திங்கன்னா அங்கே குருமா சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு குருமா தான், இதில் எந்த ரகசியமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் செய்யக்கூடிய குருமா. இது வந்து சப்பாத்திக்காக மட்டும் இல்லை, பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரைஸ்க்கு அந்த அளவுக்கு இது செட் ஆகாது. நம்ம வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி கீ ரைஸ் அப்புறம் ஜீரா ரைஸ் இதெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வந்து இது அந்த அளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு குருமா. நீங்களும் இது போல் வீட்டில் வெஜ் குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.